அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் இரண்டு முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயம் அந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான அந்த ரெண்டு நியூஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான தகவல். அதாவது நேற்று குவைத்துலேருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு ஜசீரா ஏர்வேஸ் கிளம்பியிருக்கு. அந்த ஃப்ளைட் நம்பர் பார்த்தீங்கன்னா JR403. இந்த ஃப்ளைட் கிளம்பின சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுடைய ஒரு இன்ஜினில் டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்பட்டிருக்கு, சில கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆகி சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிருக்கு. அதாவது 10:49 சரியாக. இதை வந்து குவைத்துடைய டிஜிசி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்தா, அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:05 டேக் ஆஃப் ஆயிருக்கு. அதாவது இன்றைக்கி காலையில் குவைத்து டு ஹைதராபாத் கிளம்பியிருக்கு. நேற்று நடந்த இந்த கோளாறில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துல்லா, எந்த ஒரு இன்ஜினியும் பேசஞ்சருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்து வாங்க மிக முக்கியமான தகவல். அதாவது விசிட் விசா சம்பந்தமான மிக முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசிட் விசா வில் பி இஷ்யூடு ஃபார் எ டியூரேஷன் ஆஃப் ஒன்லி எ மந்த். இனிமேல் விசிட் விசா வழங்குறதா இருந்தால் ஒரு மாதம் தான் கொடுப்பாங்களா விசிட் விசா. ஓவர் ஸ்டேயிங் வில் ரிசல்ட் இன் த ஸ்பான்சர் பேயிங் எ ஃபைன் அப் டு கோய் தினா 5000 அண்ட் வில் பி பேண்ட் ஃப்ரம் ஸ்பான்சரிங் எனி ஒன் இன் த ஃபியூச்சர். அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து விசிட் விசாவில் குவைத்து கூப்பிட்றீங்க, அவங்க வந்துட்டாங்க, ஒரு மாதம் தான் டைமு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 dinar ஃபைன் போடப்படும். அது மட்டும் இல்லைங்க, 5000 மட்டும் கிடையாது, அந்த ஸ்பான்சர் வந்து ஃபியூச்சரில் எந்த வித ஒரு விசிட் விசாவும் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க. இது வந்து குவைட் டைம்ஸில் வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பண்ண போகிறதா ஒரு பிளானிங் இருக்குது, சரிங்களா? இது வந்து 2023 தான் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும், நாளுக்கு நாள் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை செயல்படுத்துருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் என்னென்னா அந்த ஸ்பான்சர் தான் அவங்களுக்கு டிக்கெட்டும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவர்ஸ்டே ஆகிட்டு பிரச்சனை காரணமாக ரிட்டர்ன் வராங்களே, அப்போ வரும்போது டிக்கெட்டு இந்த ஸ்பான்சர் தான் போடணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து அதாவது ஒருத்தவருக்கு வந்து 500 KD இருந்தால் தான், அதாவது 500 குவைத் தினார் இருந்தால் மட்டும்தான் அவங்க டிபெண்ட்டாக கூப்பிட முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கூப்பிட முடியும், ஒய்ஃபு பசங்களை. அதே போல் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்றதா இருந்தால் அவங்க சேலரி வந்து 700 dinarலேருந்து 800 dinar வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நியூஸில் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அதாவது குவைத்துடைய பேம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், குவைத்தில் இப்போ இந்த விசிட் விசாக்கு சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது, மற்ற ஜிசிசி கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கம்மியாக தான் வாங்கிட்டுருக்கோம். ஆனால் வரக்கூடிய 2023 இந்த டைமில் ஆரம்பிப்பாங்களே, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜிசிசி கண்ட்ரியில் எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் நாங்களும் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்ஷால்லா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு வீடியோ வந்திருக்கு, மிக முக்கியமான வீடியோ. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் சம்பந்தமான மிக முக்கியமான தகவல், சரிங்களா? அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இன்ஷால்லா இன்னும் ஒரு இன்றைக்கி நைட்டு போடுவோம், இல்லாட்டி நாளைக்கு காலையில் இந்த வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள் ஜியா ஷானவாஸ்க்கு ஜியா ஜானஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.